rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wa la aqibatu lil muttaqeen. Wa la udwana illa ala al-zalimeen. Wa salatu wa salamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Anbullah sahodar kile. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் சரியான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கின்றோம். இன்றைய இந்த வகுப்பிலே உதுஹியாவோடு தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. துல்ஹஜ் மாதம் புனிதமிகு நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகும். அதே நேரத்தில் துல்ஹஜ் ஆரம்ப பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாகும். அந்த காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறான். ஜிஹாதுக்கு போவதை விடவும் இந்த காலப்பகுதியில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை. ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு போய் திரும்பி வருவதை விட இந்த காலத்தில் அமல் செய்வது சிறந்தது. ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாக்கப்படுவாராக இருந்தால் அதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதத்திலே குறிப்பிட்ட, அதாவது இந்த பத்து நாட்களிலே குறிப்பிட்ட வணக்கங்கள் என்று எதுவுமே நமக்கு பிரத்யேகமாக அடையாளப்படுத்தப்படாவிட்டாலும் பொதுவான நல்லமல்கள் என்று இருக்கிற அதே நேரத்தில் உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் தங்களை உதுஹியா கொடுப்பதற்கு ஏற்ற முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் துல்ஹஜ் துறை ஒன்றிலிருந்து நடைமுறையில் இருக்கிறது. அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யாரொருவர் உதுஹியா கொடுக்க விரும்புகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து நகம் முடி போன்றவற்றை அகற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் உலஹியாவுக்கு மக்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள். அதேபோன்று பெருநாள் தினத்தில் கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாகவும் இந்த உலஹியா இருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் உலஹியா தொடர்பாக பயான்களிலே ஹொத்துபாக்களிலே பேசப்படுகிற அதே நேரத்தில் சோஷியல் மீடியாக்களிலும் அதிகமாக இது தொடர்பாக பேசப்படுவதை நாம் அவதானிக்கிறோம். இதிலே பல உடன்பாடான ஏகோபித்த விஷயங்கள் பேசப்படுகிற அதே நேரத்தில் சில அரிதான கருத்துக்களும் நாம் வளமையாக அறிந்து நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய அந்த நடைமுறைகளுக்கு மாற்றமான கருத்துக்களும் சில மாணவர்களால் சில தாயிகளால் முன்வைக்கப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு தாயி ஷேக் சாலிஹ் அல் மகாமிசி என்று அழைப்பார்கள், ஒரு ஃபேமஸான தாயி அவர். அவர் சொல்லும்போது உதுஹியா கொடுக்க நீயத்து வைத்த ஒருவர் நகம் முடி வெட்டுவதை நாம் ஹராம் என்று சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லி அந்த கருத்து அரபு தெரிந்தவர்கள் மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. இப்போ பொதுவாக நம்முடைய நடைமுறை என்னென்றால் அரபியிலிருந்து பிறகு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு வந்துவிடும், அதனால் முட்கூட்டி சொல்லிவிட்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனால் அதை நாம் சொல்கிறோம். அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே 5117வது ஹதீஸாக உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏழு சனதுகள் இருக்கின்றன இந்த ஹதீஸுக்கு, அறிவிப்பாளர் வரிசைகள். ஏழுமே முடிவது உம்மு சலமாவில் தான். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த ஹதீஸினுடைய வாசகங்களும் கொஞ்சம் வித்தியாசமான வாசகங்களாக வந்தாலும் கருத்து உண்டு தான். என்ன கருத்து என்றால், யார் ஒருவர் உதுஹியா கொடுக்க விரும்புகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து
தன்னுடைய உலகியா கொடுக்கும் வரை தன்னுடைய நகங்களை அகற்ற வேண்டாம் முடிகளை அகற்ற வேண்டாம் என்று வருகிறது. இந்த ஹதீஸை பற்றி அவர் பேசுகிற நேரத்தில் அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். சில நேரங்களில் அறிவிப்பாளர் அடிப்படையில் ஹதீஸ் சஹீஹாக இருக்கும், ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் முன்வைக்கிற ஆகியமண்ட வாதம் என்னவென்று கேட்டால், ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகிறார், இஹ்ராமோடு இருக்கிறார் என்று சொன்னால், இஹ்ராமோடு இருக்கிற நிலையில் அவர் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவருடைய ஹஜ் பாத்திலாகிவிடும். ஆனால் உலகியா கொடுக்க நியத்து வைத்திருக்கிற ஒருவர் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டால் உலகியாக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எனவே உலகியா கொடுக்க நியத்து வைத்தவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அவருடைய உலகியாவில் எந்த வகையிலும் பாதிக்காது என்று இருக்கும்போது, இதுவரை வாதம் ஷேக் சாலிஹ் அல் மகாமிசியுடைய, பாதிக்காது என்று இருக்கும்போது நகம் வெட்டினால் முடி வெட்டினால் அது எப்படி உலகியாவை பாதிக்கும் என்ற பெரிய ஒரு அறிவுபூர்வமான வாதம் போன்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். ஆனால் இங்கே நம்ம தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஏன் நாம் நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது என்று சொல்கிறோம்? ஹஜ்ஜிக்கு கியாஸ் பிடிச்சான்னு கேட்டால் இல்லை. ஹஜ்ஜோடு உலுஹியாவை கியாஸாக ஆக்கி அதை சொல்லுகிறோமா என்றால் இல்லை. இதற்கு தனி ஆதாரம் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் உலுஹியா கொடுக்க நியத்து வைத்தால் நீங்கள் நகம் வெட்ட வேண்டாம் முடி வெட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த ஹதீஸுக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர இதை கொண்டு போய் நம்ம ஹஜ்ஜோடு ஜாயின் பண்ணி அதனோடு கியாஸ் பிடித்து பேசுவது என்பது ஒரு அறிவுபூர்வமான வாதம் கிடையாது. சில நேரங்களில் இப்படித்தான் சொல்லுவார்கள், அல்ல லிக்குல்லி ஆலிமின் ஜல்லா என்று, எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு சரகுதல் இருக்கும் என்று. நான் அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்கள் கிடையாது, அவர்களுக்கு வகை வருவதில்லை. அவர்களும் தேடி படித்து அவர்களுடைய இஜ்திஹாதை பயன்படுத்தி பேசும்போது இவ்வாறான சருகல்கள் வந்து விடுகின்றன. அந்த அடிப்படையில் தெளிவான ஹதீஸை சொல்லிவிட்டு போகாமல் அங்கே போய் கியாஸ் எடுத்து இப்படி பேசி மக்களை ஒரு இவ்வளோ காலமும் இந்த ஹதீஸை மக்கள் அமல் செய்து கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இதுவரை இந்த உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸை மக்கள் அமல் செய்து கொண்டு வருகிறார்கள். உலகியாவுக்கு நியத்து வைக்கக்கூடிய ஒருவர் முடி வெட்டுவதும் இல்லை, நகம் வெட்டுவதும் இல்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு தெளிவாக அறியப்பட்ட ஒரு விஷயம். வேறு புதிய ஒரு ஆய்வு போல இதை சொல்லி மக்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார். உலுஹியா என்பது ஒரு தெளிவான பகிரங்கமான ஒரு வணக்கமாகும், மறைத்து செய்யக்கூடிய வணக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் உலுஹியா கொடுக்கும்போது எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பகிரங்கமான தெளிவான ஒரு வணக்க விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நின்று பேசாமல், இவருடைய அடுத்த ஆகியமன் மிம்பரில் நின்று பேசாமல் உம்மு சலமாவுக்கு மட்டும் சொன்னார்களே, அது நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது என்கிறார். இப்படி போனால் நிறைய செய்திகளை நம்ம நிராகரிக்க வேண்டி வரும். ஹதீஸ் சஹீஹ் என்றால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானுடைய அடையாளமாகும். இங்கே அறிவை கொண்டு வந்து இவ்வாறான கேள்விகளை கேட்கிற போது குழப்பம் வரும். இப்போ நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு ஹதீஸ் தான் முழு ஹதீஸ் கித்தாபு. பெரும்பாலான ஹதீஸ் கித்தாபுகளில் ஃபிக்ஹ் கித்தாபுகளில் எல்லாம் வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமையும் என்பது எல்லோருக்கும், நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும் இந்த ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸ் இவ்வளவு மக்கள் மத்தியில் பிரபல்யமான ஒரு ஹதீஸ். சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், எல்லா வணக்கங்களின் அடிப்படையாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. எல்லா வணக்கங்களுக்கும் நீயத்தை ஷர்த்தாக்குவதற்கு இந்த ஹதீஸ் தான் முக்கியமான ஆதாரம். இப்படியான ஹதீஸை சஹாபாக்கள் எத்தனை பேர் அறிவிச்சாங்க? உமர் ரழியல்லாஹு மட்டும்தான் அறிவிச்சாங்க. சஹாபாக்களில் உமர் ரழியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் அறிவிச்சோ. அபூ ஹுரைராவோ, ஆயிஷாவோ, ஜாபிரோ, அனசோ, இப்னு அப்பாஸ் வேறு எந்த ஒரு சஹாபியும் அறிவிக்கல. எனவே நம்ம வந்து சொல்லிக் கூட இருக்கலுமா? அப்போ இப்னு அந்த உமர் ரழியல்லாஹு அவர்கள் மாத்திரம் அறிவிப்பதனால் இந்த ஹதீஸை நம்ம எடுக்க முடியாதுண்டு. அதே போல இது புகாரில வர ஹதீஸ், அதே போல புகாரில வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ்,
நம்மெல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ் தான். இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு இலகுவானவை, மீசானை கணக்க செய்யக்கூடியவை, ரஹ்மானுக்கு மிக விருப்பமானவை. என்னது? சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுகிற இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை அறிவித்தவர் யார் என்று பார்த்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். வேறு எந்த ஒரு சஹாபியும் இந்த ஹதீஸை சொல்லவில்லை. அப்போ ஒரு சஹாபி சொன்னார், இவரிடம் மட்டும்தான ரசூலுல்லா இதை சொல்ல வேண்டும் என்கிற ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு அறிஞர் வைக்கக்கூடிய ஒரு வாதம் கிடையாது. எனவே இங்கே ஷேக் மகாமிசி அவர்கள் இந்த இடத்திலே தவறு விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக. தமிழ்ல இது லேட்டாகி வரும். யாராவது புதிதாக ஒரு செய்தியை சொல்லணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மெதுவாக இந்த கிளிப் எடுத்து, இவர் பேசி இந்த கிளிப் எடுத்து அவர் புதிதாக கண்டுபிடித்தது போல மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து விடுவார். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை இங்கே நாம் பதிவு செய்கிறோம். எனவே உதஹியா கொடுக்க நீயத்து வைத்த ஒருவர் துல்ஹஜ் புரை ஒன்றுக்கு முதல் நீயத்து வைத்திருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? துல்ஹஜ் புரை ஒன்றிலிருந்து நகம் வட்டக்கூடாது, முடிவட்டக்கூடாது, என உரோமங்களை அகற்றக்கூடாது. அதே நேரத்தில் இன்றைக்குத்தான் ஒருவர் நீயத்து வைக்கிறார், துல்ஹஜ்ஜோ மூன்றிலேயோ நான்கிலேயோ ஒருவர் நீயத்து வைக்கிறார் உதவியாக கொடுக்க. அவர் அன்றிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணினால் சரி, இந்த விஷயத்தில் சிக்கல்கள் எதுவும் கிடையாது, இந்த கருத்து தவறானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி இப்போ வருது. என்னென்னு கேட்டால், இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு தாயி பேசுகிறார் கூட்டு உதுஹியா தொடர்பாக. கூட்டு உதுஹியா தொடர்பாக பேசும்போது அவர் கொஞ்சம் குழப்பி பேசுகிறார். அவர் இந்த ஏழு பேர் சேர்ந்து கூட்டு உதுஹியா கொடுக்கறத மறுக்கிறாரா, அல்லது மக்கள் எல்லோரும் கூட்டாக அவங்களோட உதுஹியாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு கூட்டாக கொடுக்கறத பேசுகிறாரா என்ற குழப்பம் அவருடைய கிளிப்பில் இருக்கிறது. அவர் பேசுகிற பேச்சில் அந்த குழப்பம் ஒன்று அழகாக தென்படுகிறது. அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் நம்மிடம் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டால், ஏழு பேர் சேர்ந்து உதவியாக கொடுக்கலாதா, ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுக்க முடியாதா, ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்க முடியாதா? ஏனென்றால் பொதுமக்கள் அவருடைய பேச்சிலிருந்து புரிந்திருப்பது இதைத்தான். அதே நேரத்தில் இன்னும் சிலர் சில வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த கூட்டு உதஹியா என்கிற ஒன்று கிடையாது, அதாவது ஏழு பேர் சேர்ந்து உதஹியா கொடுக்கிற சிஸ்டம் கிடையாது என்கிற ஒரு வாதத்தை மக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையிலே கூட்டு உதஹியா என்கிற ஒரு முறை, அதாவது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது, ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆடு கொடுப்பது மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்டால், அதிகமான அறிஞர்கள் அது மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று சொல்கிறார்கள். ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது, ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுப்பது மார்க்கத்தில் உள்ளதா, மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயமா என்று கேட்டால், மிக பெரும்பாலான அறிஞர்கள் அது மார்க்கம் அனுமதித்த விஷயம் என்ற கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். இந்த கூட்டு சேர முடியாது என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிமுகமான அறிஞர்கள் யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பொதுவாக உதுஹியாவுடைய விஷயத்தில் ஒருவர் ஒரு ஒட்டகம் கொடுக்கலாம், ஒருவர் ஒரு மாடு கொடுக்கலாம், ஒருவர் ஒரு ஆடு கொடுக்கலாம். ஒருவனால் தனியாக ஒரு ஒட்டகம் வாங்க முடியவில்லை என்றால் ஏழு பேர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், அந்த மாட்டை ஷேர் பண்ணலாம். உதாரணமாக ஒரு மாடு ஒரு 80,000 ரூபா வருதுன்னா ஏழு பேர் சேர்ந்து அந்த 80,000த்தையும் தங்களுக்குள் ஷேர் பண்ணி அந்த மாட்டை அறுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இது காலாகாலமாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா மஅன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். என்ன பயணம் தெரியா, ஏதோ ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபஹபரல் அத்ஹா, அந்த நேரத்தில் ஈதுல் அத்ஹா வந்தது. ஃபஹபரல் அத்ஹா என்றால்
அல்ஹா வந்தது அப்ப ஈதுல் அல்ஹா வந்தது فذبحنا البقرة عن سبعة والبعير عن عشرة நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுத்தோம் பத்து பேர் சேர்ந்து ஒட்டகம் கொடுத்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இந்த ஹதீஸ்ல ஏழுக்கு மேல ஒட்டகத்துல பத்து பேர் சேரலாம் என்கிற கருத்தும் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம் இந்த ஹதீஸை இமாம் திருமிழி அவர்கள் ஹஜ்ஜுடைய பாடத்திலே கொண்டு வந்து பாபுன் ஃபில் இஷ்திராக்கி ஃபில் பத்னத் வல் பக்ரா ஒட்டகம் மாட்டில் கூட்டி சேர்ந்து கொடுப்பது என்ற தலைப்பில் இதை போடுகிறார்கள் அப்ப அவர்களுடைய ஃபிக்ஹ் என்ன என்றால் இமாம் திருமிழியுடைய ஃபிக்ஹ் வந்து மாடு ஒட்டகத்தில் கூட்டி சேர்ந்து கொடுக்கலாம் என்பது அதே போல இமாம் நசாஇ ரஹிமஹுல்லா அவர்கள் அவ்வஹாயா என்கிற பாடத்தில் அதாவது குர்பானிகள் என்கிற பாடத்தில் குர்பானியில் ஒட்டகத்திற்கு எத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற தலைப்பில் இதை கொண்டு வருகிறார்கள் இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்கள் அவாஹி உதுஹியாக்கள் என்கிற பாடத்திலே இதை கொண்டு வருகிறார்கள் அதே போல இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்களும் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே இதை பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை இப்னு கத்தான் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் அல் வஹம் வல் ஈஹாம் என்கிற தன்னுடைய கிதாபில் சஹிஹாக்குகிறார்கள் அதேபோன்று இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய பத்ருல் முனீர் என்கிற புத்தகத்திலே சொல்லும் போது ஜமீஉ ரிஜாலிஹி ஃபிகாதுன் இதிலே இடம்பெறுகிற எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்கள் என்று சொல்கிறார்கள் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்துல் மசாபிஹ் என்கிற அந்த புத்தகத்திற்கு தஹ்ரீஜ் பண்ணுகிற போது அதில் வரக்கூடிய ஹதீஸ்களை தரம் பிரிக்கிற போது இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிற போது தெளிவாகவே இந்த வேறு நிறைய ஹதீஸ் வருது ஹுதைபியாவுக்கு போன நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு பேர் ஒட்டகம் கொடுத்தது மாடு கொடுத்ததெல்லாம் அந்த ஹுதைபியாவில் வருது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹுதைபியா அது ஹுதைபியா வேற ஹுதைபியாவை கொண்டு வந்து உதுஹியாவாக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் இப்ப நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கிற ஹதீஸ்ல தெளிவாகவே வருகிறது நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்போது ஈதுல் அல்ஹா வந்தது அப்ப ஈதுல் அல்ஹாவில் கூட்டு குர்பானி என்பது இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது எனவே அந்த அறிஞர் பேசும்போது கூட்டு குர்பானி என்பது இலங்கையிலே 2004 சுனாமிக்கு பிறகுதான் வந்தது என்கிற ஒரு கருத்தை அதிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியும் குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களுக்கு தெரியும் 2004 முதலிருந்தே நம்ம கூட்டு குர்பானி கொடுக்குறோம் கூட்டு குர்பானி தானே ஏழு பேர் சேர்ந்து கொடுக்குற சிஸ்டம் இருந்துச்சு பல குர்பானிகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்து நம்ம அறுக்கக்கூடிய நடைமுறையும் 2004 முதலிருந்து நம்மிடம் இருக்கிறது அப்ப இவர் சஹாபாக்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நடைமுறையை பிழை என்று சொல்ல வருகிறாரா அல்லது இப்போ ஒரு 10 மாட்டை கொண்டு போய் ஏழு ஏழு பேர் சேர்ந்து அல்லது 10 பேருக்குரிய 10 மாடு ஆளுக்கு ஒரு மாடு எடுத்திருக்கிறாங்க இப்போ 10 பேர் சேர்ந்து 10 மாட்டை ஒரு இடத்தில் போட்டு கூட்டாக அறுத்து அந்த இறைச்சியை விநியோகம் செய்வதை பற்றி பேசுகிறாரா என்ற தெளிவு அவருடைய உரையில் இல்லை நிறைய உங்களுக்கும் வந்திருக்கும் அந்த வாட்ஸ்அப் கிளிப் அப்ப அது குழப்புகிறது பொதுமக்களை போட்டு குழப்புகிறது அவர் இப்படியான ஒரு நடைமுறையை தான் பேசியிருப்பார் என்று நான் கருதுகிறேன் அல்லாஹு தஆலா அலம் என்னென்று கேட்டால் இந்த 10 பேர் 10 மாட்டையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு அறுப்பது ஏனென்றால் இப்ப நம்முடைய பெரும்பான்மையினராக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கும் மிக சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கும் இடையில இந்த நாட்டை பொறுத்தவரையில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இப்ப அந்தந்த இடங்களில் கூடுதலாக மாடுகளை போட்டு அறுக்கிற போது அதை வைத்து சில நேரங்களில் மக்கள் குழப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவரவருடைய உதுஹியாவை அவரவருடைய வீட்டில் வைத்து அறுத்தால் அந்த பிரதேசங்களுக்கு அது பொருத்தமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் அதை அந்த கோணத்தில் பேசலாம் மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான மீடியாவில் வந்து பேசுகிறார் அவர் அப்படி மீடியாவில் பேசும்போது மிக தெளிவாக அழகாக பிரித்து பிரித்து சொன்னால் மக்களுக்கு புரியும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து அந்த ஏரியாவுக்கு நம்ம பிழகாண முடியாது ஆனா அவர் திரும்ப சொல்றார் இது புதிய ஒரு கருத்து இஸ்லாத்தில் இல்லாத கருத்து அப்ப மக்களுக்கு குழம்பு என்னென்றால் ஏழு பேர் சேர்ந்து கூட்டாக குர்பானி கொடுப்பதை இவர் ஒரு பித்வத்தான கருத்து என்று பேசுகிறாரோ என்கிற ஒரு குழப்பம் அங்கே ஏற்படுவதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே அதாவது அந்த சகோதரர் பேசியதை
நான் இவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்று கேட்டால் பத்து மாடு இருக்கிறது பத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு அறுக்காமல் ஏழு பேர் சேர்ந்தால் ஏழு பேரும் உங்களோட வீடுகளில் வைத்து ஒவ்வொரு மாடாக நீங்கள் அறுத்தால் நிறைய பிரச்சனைகளை குறைக்கலாம் என்கிற கருத்தில் அவர் பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். அது அல்லாமல் கூட்டு குர்பானி என்கிற ஏழு பேர் சேர்ந்து மாடு கொடுத்தல் என்கிற அந்த நடைமுறைக்கு மாற்றமான கருத்தை அவர் பேசினால் அவருடைய கருத்து தெளிவான வழிகட்ட கருத்தாகும். அவர் சொல்லக்கூடிய கருத்து அடிப்படை அறிவில்லாத ஒரு கருத்தாக அமையும் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு கிளிப்பும் சில கட்டுரைகளும் மீடியாக்களிலே உலகையா சம்பந்தமாக சுட்டி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அது என்னென்று கேட்டால், உலகையாவுக்கு ஆடு மாடு ஒட்டகம் என்கிற நடைமுறை தான் இது காலம் வரை இருந்து வருகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, மான் கொடுக்கலாம், மர கொடுக்கலாம், இதெல்லாம் அந்த கட்டுரையில் அந்த கட்டுரை ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய உரையிலும் குறிப்பிடுகிறார், பரவாயில்ல மான் மரண்டா மிருகத்துக்குள்ளாம் வருது. இது போல சொல்றார், கோழி கொடுக்கலாம், புறா கொடுக்கலாம், உலகியாவாக கோழி கொடுக்கலாம், குருவி கொடுக்கலாம், புறா கொடுக்கலாம் என்றெல்லாம் பேசுகிறார். என்ன பிரச்சனை என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய காலத்தில் இஸ்லாமிய சமுதாயம் நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தால், இந்த முஸ்லிம் தனியார் திருத்த சட்டம், அதாவது விவாகரத்து சட்டம் மறுசீரமைப்புக்காக 2009 இருந்த நீதி அமைச்சர் மிலிந்த முரகொட அவர்களினால் ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. 17 பேர் கொண்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த குழுவிடத்தில் அவர் சொன்னார், தேவையான மாற்றங்களை செய்து தாருங்கள், நான் முஸ்லிம்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய மார்க்க விழுமியங்களுக்கு முரண்படாத முறையில் அதை அங்கீகரித்து தருகிறேன். அதை ஒரு ஆக்டாக நான் அங்கே மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்த. இவங்க என்ன பண்றாங்க, 17 பேர் சேர்ந்து ஆய்வு செய்யும் போது அதிலே தலைவராக போடப்பட்டவர் முன்னைய ஒரு நீதிபதி மிஸ்டர் சலீம் மர்சூஃப் என்ற ஒரு நீதி அரசர் தான் அதற்கு தலைவராக போடப்படுகிறார். அதிலே ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜம்மியத்துல்மாவுடைய தலைவர் இருக்கிறார். ஜம்மியத்துல்மாவுடைய பொதுச் செயலாளர் ஷேக் முபாரக் மதனி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலர் அதிலே உள்ளடங்கி இருக்கிறார்கள். உலமாக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அதுபோல சிங்களவர்களும் அதில் 2 பேர் இருக்கிறாங்க. உண்மையா நம்ம சட்டம் போடுறதுக்கு சிங்களாக்கள் தேவையில்லை. அப்ப சில நேரங்களில் சில நடைமுறை சிக்கல்கள் வரும்போது டிஸ்கஷனுக்காக போட்டிருக்கிறார்கள் என்கிற நல்லெண்ணத்தை நம்ம அதில் கட்டியெழுப்பிக் கொள்ளலாம். இப்ப கடைசியில் என்ன நடக்குது என்றால், இவர்கள் நேரடியாக குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படக்கூடிய பல சட்டங்களை அதில் கொண்டு வருகிறார்கள். நேரடியாக குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படுகிறது. இப்போ உதாரணமாக திருமணத்தினுடைய நிபந்தனைகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன, மணமான் மணமகள் இருக்கணும், வலி இருக்கணும், ஈஜாப் கபூல் இருக்கணும். ஈஜாப் கபூல் என்ன, பெண்ணுடைய பொறுப்பாளர் வந்து மணமகனிட்ட சொல்லு, என்னுடைய மகள் உங்களுக்கு நான் இவ்வளவு மகருக்கு திருமணம் முடித்தருகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறது ஈஜாப். மணமகன் சொல்றால் அல்ஹம்துலில்லா நான் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப திருமணம் முடியுது. அதுக்கு பிறகு மணமகன் விரும்பினா வலிமா கொடுக்கலாம். அது சுனத்தான விஷயம். இதுதான் இஸ்லாமிய திருமணம். இப்படி ஒரு திருமணம் நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த திருமணம் திருமணமாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபலாஃபும் ஜித்துஹுன்ன ஜித்துன் வ ஹஜ்லுஹுன்ன ஜித்துன். மூன்று விஷயங்கள் இருக்கிறது. அந்த மூன்றில் சீரியஸும் சீரியஸ் தான், ஜோக்கும் சீரியஸ் தான். சீரியஸாக நடந்து கொண்டாலும் அது சீரியஸ் ஆகும், ஜோக்கா நடந்தாலும் அது சீரியஸ் தான். அதில் ஒன்று என்ன, நிக்காஹ், திருமணம் என்று. அப்ப திருமணம் ஈஜாப் கபூல் வலி ஷாஹிதுகளை வச்சு நடந்துட்டுனா திருமணம் நடந்து விட்டது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இப்போ இந்த டிஸ்கஷன்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இலங்கையில் திருமணம், முஸ்லிம்களுடைய திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்றால் முஸ்லிம் ரெஜிஸ்டார் அதை பதிய வேண்டும். பதிஞ்சாத்தான் செல்லுபடியாகும். இப்போ நம்ம சமூகத்தில் சில நேரங்களில் நம்ம இரவோடு இரவாக திருமணம் முடித்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அது ஒரு லீவு நாளாக கூட இருக்கலாம். அப்போ திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், பள்ளிவாசலில் இருந்து சாட்சிகளை வச்சு வாலியை கூப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம். இந்த திருமணம் செல்லுமா செல்லாதா?
செல்லும் தானே ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது ரெஜிஸ்டாரிடம் போய் அவர் அதை பதிகிற வரைக்கும் செல்லுபடியாகாது இது நேரடியாக குர்ஆனோட முரண்படுறது நேரடியாக ஹதீஸோட முரண்படுது நேரடியாக ஃபிக்ஹோட முரண்படுவது அப்ப உலமாக்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள் இதை எதிர்க்கிறாங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இது நம்ம அங்கீகரிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் என்று சொல்லுவோம் அது வேற விஷயம் ஒருவர் இலங்கையில் முஸ்லிம் ஒருவர் திருமணம் முடித்தால் தன்னுடைய திருமணத்தை ரெஜிஸ்டாரிடம் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவோம் பதியாவிட்டால் அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாலும் கொடுப்போம் அது வேற விஷயம் ஆனால் நிக்காஹினுடைய இஸ்லாமிய திருமணத்தினுடைய ருக்குன்களில் ஒன்றாக ஷர்த்துகளில் ஒன்றாக ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வருவது பிதஅத் மார்க்கத்திற்கு முரணானது என்று சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டால் கொஞ்சம் பேர் ஒரு செட் ஆகிறாங்க இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் மது மாதிரி இப்போ ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு வலி தேவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா மணமகளே பெண்ணை வலியாக இருந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் இப்போ குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வசனங்களை பார்த்தால் எல்லாமே வலிகளை பார்த்து தான் பேசுகிறது பொம்பளை பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கறத பத்தி சொல்லும் போது வலிகளை பார்த்து குர்ஆன் பேசுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் முடிப்பதை பற்றி பேசும்போது வலிகளை பார்த்து தான் பேசுகிறார்கள் இப்போ வலி என்பது நம்முடைய சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒன்று பெரிய முக்கியமான ஒரு பாதுகாப்பும் கூட பெண்ணை வலியாக இருக்கலாம் என்று சொன்னால் இப்போ சில ரெஜிஸ்டர் இருக்கிறாங்க காசுக்கு எதுவும் செய்வாங்க இப்போ வீட்டில இருந்து பிள்ளைகள் ஓடும் ஓடி போய் ரெஜிஸ்டர் காசை கொடுத்து அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்டால் கல்யாணம் முடிஞ்சு எந்த வலிதே இல்லை இப்ப இத உலமாக்களும் அவர்களோடு இருந்த மார்க்கம் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் இப்ப இந்த நேரத்தில் மிஸ்டர் சலீம் மர்சூஃபோடு இருந்த சில பெண்ணிலைவாத சிந்தனை உள்ள பெண்கள் வந்து அவர கருத்து தான் சரி என்ற அந்த நிலைக்கு வராங்க இப்படி வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆக்ட் வந்து இலங்கையில் சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் அப்ப அத உடனடியாக இப்ப புதிதாக வந்திருக்கிற நீதி அமைச்சருடைய கையில ஒப்படைச்சிட்டாங்க அப்ப நீதி அமைச்சர்கிட்ட ஒப்படைக்கும் போது இதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சலீம் மர்சூப் அவர்கள் ஒரு அக்ட தயாரித்து ஒப்படைத்தவுடன் அவர்களுடைய கருத்துக்கு உடன்படாத ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா ஜமீத்துல்மாவை சேர்ந்த இரண்டு பேர் ஏனைய இன்னும் எட்டு அல்லது ஒன்பது எல்லாரும் சேர்ந்து ஒன்பது பேர் ஒன்பது பேர் அவங்க வந்து சொன்னாங்க இதுல என்னென்ன இடங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உடனடியாக நீதி அமைச்சருக்கு அவங்க அறிவிச்சிட்டாங்க இப்ப இவங்கள நீங்க பாத்தீங்க என்றால் எத்தனை பேர் சொன்ன அந்த குழுவில் பதினேழு பதினேழுல டெண்ட் அபிரிச்சா எத்தனை வரும் எட்டும் ஒன்பதும் மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களோடு ஒன்பது பேர் வந்துட்டாங்க அவங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க எட்டு பேர் ஆனா கொடுக்கக்குள்ள நாங்களும் ஈக்குவல் என்றதை காட்டுறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க என்றால் மினிஸ்ட்ரியில ஒரு செக்ரட்டரியை போட்ட ஒரு லேடி அவ போட்டது சும்மா செக்ரட்டரி வேலை பார்க்கறதுக்கு குழுவில் உள்ளவ அல்ல அவட பேரையும் அந்த குழுவில் உள்ளடங்கி நாங்கள் ஒன்பது பேர் என்று போட்டு கொடுத்துருக்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு 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 என்னது ஒரு ஒரு கள்ளத்தனமான வேலை ஒன்று இதுக்குள்ள தெரியுதா இல்லையா நமக்கு இப்போ அவ போட்டது செக்ரட்டரியா நீங்க பதினேழு பேர் அவ வந்து செக்ரட்டரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் இப்போ அவங்க போடக்குள்ள அந்த இதில் அந்த செக்ரட்டரியும் சேர்த்து மூணு சிங்களாக்கள் மூணு பொம்பளைகள் பிறகு அந்த பொம்பளைகளுடைய ஹிஸ்டரி நீங்கள் எடுத்து பார்த்தால் சமுதாயத்தில் அந்த பெண்ணிலைவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதாவது பெண் பெண்ணிலை என்று சொன்னால் பெண்கள் என்று அந்த தஸ்லிமா நஸ்ரினுடைய கன்செப்ட் பங்களாதேஷில் ஒரு டாக்டர் இருந்தார் தஸ்லிமா நஸ்ரின் உண்டு அவட அந்த ஸ்டைல் அவங்க எல்லாம் ஃபெமினிஸ்டுகள் அந்த சிந்தனை தாக்கத்துக்கு உள்ளானவர்கள் தான் இது இருக்கிற பெரும்பாலும் இப்போ இவங்கடா போயிட்டு இவங்கடா ஆஃபீஷியல் இந்த தலைவர் யாரு பழைய நீதிபதி சலீம் மர்சூப் அவருடைய தலைமையில கொடுக்கப்பட்டதான் மெயின் இதாக எடுத்து இப்ப என்ன செஞ்சிட்டு நீதி அமைச்சு அவங்களோட வெப்சைட்ல போட்டுருக்கு அவங்களோட இணையதளத்துல போட்டு இப்ப நேற்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்ப நீதி அமைச்சர் மக்களுக்கு அறிவித்தல் எடுத்திருக்கிறார் அவசரமாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்புங்கள் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று சிம்பிளா எடுக்காம இந்த இன்டர்நெட் பாதிக்கக்கூடியவர்கள் சொசைட்டிகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் சீரியஸாக பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இயங்கி உடனடியாக சலீம் மிர்சூபுடைய அந்த ஆக்ட்
சர்ச்சை அவர் முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் தனியார் சட்ட அந்த பரிந்துரையை ரத்து செய்து மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களுடைய குழு முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த அக்டை கொண்டு வர சொல்லி நம்ம எல்லாரும் பேச வேண்டிய கட்டாயம் டிகிரிக்கு இல்லைன்றால் அவர்களுடைய அந்த நடைமுறை வந்துவிட்டால் மிச்சம் சிக்கல் நமக்கு வந்துவிடும். நிறைய குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய நிலை வந்துவிடும். தலாக்குன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தலாக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காவியாருக்கு முன்னால வந்து தலாக் சொன்னா தான் தலாக் நடக்கும். இப்ப நான் சொன்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மூன்று விஷயங்கள் சீரியஸும் சீரியஸ் தான் ஜோக்கும் சீரியஸ் தான். ஒன்று என்ன திருமணம், மற்றது தலாக், மூன்றாவது அடிமை இருந்தால் உரிமை விடுவது. சும்மா ஒரு அடிமையை பார்த்து உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன் போண்டு எஜமானன் சொன்னா விடுதலை ஆயிடுவார். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்ம வஹி நம்ம பின்பற்றக்கூடியது வஹி. வஹிக்கு மாற்றமா நம்ம பேச முடியாது. இப்ப நான் இங்கே எதை பதிவு செய்ய வர இந்த ஹிஸ்டரியை நான் சொல்லி எதை பதிவு செய்ய வருகிறேன் என்று கேட்டால் இப்ப மகாசிது ஷரியா இஸ்லாத்தின் நோக்கங்கள் ஷரியாவின் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நிறைய சிந்தனையாளர்கள் என்று நினைக்கிற ஒரு சிலர் என்ன செய்யறாங்க என்று கேட்டால் இப்ப இதுக்கு பின்னால யார் இருக்கிறா, இவர்களுடைய நோக்கம் என்ன, இந்த மிஸ்டர் சலீம் மர்சூப் அவர்களுடைய அந்த எக்டில் கூறப்பட்டிருக்கிற விஷயங்களின் பின்புலம் என்ன, மகாசிது ஷரியான்னால் இதெல்லாம் யோசிக்கணும். அதை யோசிக்காம சில சாதாரண கருத்துக்கள் ஃபிக்ஹில சில அறிஞர்கள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க அந்தந்த காலங்கள்ல, அப்படியான சாதாரண கருத்துக்களை தேடி தேடி வந்து இப்ப மக்கள் மேற்படுத்துறாங்க. அந்த அறிஞர் சொல்லியிருக்கிறார் இந்த அறிஞருடைய கருத்து நம்ம கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியது, அதுவும் வலுவான ஒரு அறிஞர் இப்படி சொல்றாங்க. முதல்ல அந்த அறிஞர் சொன்னாரா இல்லையான்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்களா? அப்படி நீங்க பார்த்தால் அன்புள்ள சகோதரர்களே இப்படி கருத்துக்கள் ஃபிக்ஹ் புத்தகங்கள்ல நிறைய வரும். உதாரணமாக பிதாயத்துல் முஜ்தஹித் என்கிற புத்தகத்தில் இமாம் இப்னு ருஷ்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா நாயகி சொன்னதாக எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால் பயணத்தில் இருக்கிறவர் கசர் செய்யலாம் தானே, பிரயாணத்தில் இருக்கிற ஒருவர் கசர் செய்யலாம், இது பொதுவாக உள்ளது. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்ற நீங்கள் பூமியில் பயணம் செய்தால் கசர் செய்வதில் எந்த குற்றம் இல்லை என்று. பயணத்தில் இருக்கிறவர் எப்ப கசர் செய்யலாம் என்றால் அவருக்கு ஒரு பயமான சூழல் இருந்தால் தான் செய்யலாம். இப்ப இந்த கருத்தை கொண்டு வந்து பேசி ஆயிஷா நாயகி சொன்னதாக இமாம் இப்னு ருஷ்த் சொல்கிறார், எனவே இந்த கருத்துக்கும் பெருமானம் இருக்கின்ற ஒரு அறிஞர் பேசுவது எவ்வளவு முட்டாள்தனம். அதே போல நீங்க பார்க்கலாம் இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல் முகுனி என்ற ஒரு பிரபல்யமான கித்தாப் மார்க்கம் படித்த எல்லோருக்கும் தெரியும். அது அல் முகுனி என்கிற கித்தாபில் என்ன சொல்றாங்க என்றால் அத்தா சுலைமான் இபுன் மூசா ஹாரிஸ் இபுன் அபி ரபியா போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் ஊரில் இப்போ நான் நின்ற ஊரில் இருக்கிறேன், நின்ற ஊரில் இருக்கிற நான் பயணம் செய்ய நீயத்து வைத்து விட்டால் நின்ற ஊரிலேயே நான் கசர் செய்யலாம். இப்போ இந்த ஊர் நின்ற ஊர், நான் நின்ற ஊரிலிருந்து பயணம் போவதற்கு நீயத்து வைத்து விட்டால் நின்ற ஊரிலிருந்தே நான் கசர் செய்யலாம். இந்த கருத்தை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? இது இன்னென்ன அறிஞர்கள் சொன்னதாக முகநீலை வருகிறது, எனவே இதற்கும் ஒரு பெருமானம் கொடுக்கணும் என்று பேசுறது கூட முட்டாள்தனமாகும். அதே போல நீங்க பார்க்கலாம் அல் பயான் என்கிற புத்தகத்தில் அந்த ஆசிரியர் என்ன சொல்றார் என்றால் இமாம் அபு ஹனீஃபாவும் அவர்களுடைய மாணவர்களும் சொல்கிறார்கள், அதே போன்று ஹசனும் தாவூத் அவ்வாஹிரியும் சொல்லுகிறார், சாரி மன்னிக்க வேண்டும், அபு ஹனீஃபா அவருடைய தோழர்கள், தோழர்கள் என்றது அபு யூசுஃபும் முஹம்மது இப்னு ஹசன், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அக்கீகா என்பது சுன்னத்தல்ல, அக்கீகா என்றது சுன்னத்தல்ல. அக்கீகா என்றது என்ன, ஜாஹிலிய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை. அவ முஸ்லிம்கள் இஸ்லாம் வந்ததை பிறகு செஞ்சுட்டு வந்தாங்க அவ்வளவுதான், அது ஒரு சுன்னத்தல்ல. அது மாதிரி இப்போ ஒரு அறிஞர் புதுசாக வந்த அவங்களுடைய அந்த சிந்தனையாளர்கள் ஒருவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கிறனால தாடி சுன்னத்தில்ல, அது சும்மா ஜாகிரிய காலத்திலிருந்து வந்த ஒரு நடைமுறை. இப்படி கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்த மக்கள் மத்தியில் பேசி இப்படி இமாம் அபு ஹனீஃபா, உண்மையிலே இமாம் அபு ஹனீஃபா பெரிய ஒரு இமாம் அது மறக்கிறதுக்கு இல்லை, இமாம் அபு ஹனீஃபா சொன்னதற்காக அதற்கு நம்ம பெருமானம் கொடுக்கலாம் என்று இந்த கருத்து எடுக்கலாமா? அதே போல நீங்க பார்க்கலாம் வேண்டும் என்று ரமலானில் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருக்கு குற்றப்பரிகாரம் கிடையாது.
இது அல் பயான்ல இம்ரானி என்பவர் சொன்னதாக குறிப்பிடுகிறார் சாரி அல் பயான் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் இம்ரானி என்பவர் இமாம் நஹரி இமாம் ஷாபி இமாம் கதாதா இமாம் சயீத் இப்னு ஜுபைர் போன்ற அறிஞர்கள் இதை சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த அறிஞர்களே சொல்லி இருக்கிறார்கள் எனவே ரமலானில் ஒருவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் கஃபாரா தேவையில்லை அப்படி ஒரு கருத்தை சொல்லலாமா அதே போல நீங்க பார்க்கலாம் ஒரு விபச்சாரம் செய்கிறார் விபச்சாரம் செய்து அந்த விபச்சாரத்தின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றார் இப்ப இந்த குழந்தைய அவர் கல்யாணம் முடிக்கலாமா ஒரு ஆள் ஒரு பொண்ணோட விபச்சாரம் செய்கிறார் ஒரு குழந்தை பொம்பளை புள்ள பிறகு வந்து விபச்சாரத்தின் மூலம் பிறந்த அந்த புள்ளை வளர்ந்து வந்து பிறகு இதடைஞ்சிட்டு இப்ப இந்த பிள்ளைய அந்த வாப்பா அதாவது விபச்சாரம் செய்த அந்த ஆண் திருமணம் முடிக்க முடியுமா என்று கேட்டா எல்லாருமே இயல்பாகவே என்ன சொல்லுவோம் கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் முகனியிலே இம்முகனியிலே இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி போன்றவர்கள் கல்யாணம் முடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அப்படி ஒரு நடக்கும்போது இப்படி இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி சொன்னதாக வருகிறது எனவே அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசலாமா அதே போல இப்போ ஒரு மனை ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார் ஏற்கனவே அந்த பெண் திருமணம் முடித்து கணவன் மூத்தான பெண் அல்லது தலாக் சொல்லப்பட்ட பெண் அந்த பெண்ணிடம் ஒரு பிள்ளை இருக்கிறது இப்ப புதிதாக திருமணம் முடிக்கிறவர் அந்த பிள்ளையை முடிக்கலாமா கேள்வி விளங்குதானே ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறார் ஆனால் அந்த பெண் ஏற்கனவே திருமணம் முடித்து ஒன்று கணவன் மூத்து அல்லது தலாக் ஆனா அந்த பெண்ணு கிட்ட ஒரு பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை ஒன்று அந்த பெண்ணுடைய பிள்ளையாக இருக்கிறது இப்ப திருமணம் முடிக்க இப்ப புதுசா முடிக்க போகிறவருக்கு அந்த பிள்ளை யாரு பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ஹராமாகி விடுவார்கள் ஆனால் முகனியில இமாம் இப்னு குதாமா சொல்கிறார்கள் உமர் அலி தாவூது வாஹிரி போன்றவர்கள் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா தாவூது வாஹிரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ரபீபா அவரிடம் இல்லாவிட்டால் அதாவது அந்த பெண் அவட புள்ளதான் ஆனால் அவகிட்ட இல்லை அந்த புள்ள அந்த புள்ள வேறொரு இடத்துல இருக்கு இவகிட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையை இவர் திருமணம் முடிக்கலாம் என்ன கருத்து இது அலி சொல்லியிருப்பாங்களா அல்லது உமர்லி அல்லானவங்க சொல்லியிருப்பாங்களான்னு யோசிக்கணுமா இல்லையா அப்ப சொன்னார்கள் என்று புத்தகத்தில் வார கருத்தெல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இமாம் நவவி அவர்கள் மஜ்மூல சொல்றாங்க ஒரு பெண் ஹைல் ஆகிவிட்டால் ஒரு பெண்ணுக்கு ஹைல் வந்து விட்டால் அந்த பெண்ணுடைய உடல் முழுவதுமே நஜிஸ் ஆகிவிடும் இந்த கருத்தை இமாம் அபு யூசுப் தன்னுடைய தோழர்களை தொட்டு அறிவித்ததாக இமாம் நவவி அவர்கள் மஜ்மூலே குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த கருத்தை எடுத்து வச்சு நம்ம இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் இதற்கும் பெருமானம் இருக்கிறது இப்படி பேசலாமா அதே போல நீங்க பார்க்கலாம் ஜக்காத்தை கொடுக்கறது கெட்டு கூட்டம் இருக்கு ஆனா ஷருஹுல் கபீரில் இமாம் ராஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் பசரி போன்றவர்கள் அதே போல முகனியில் இப்னு குதாமா அவர்கள் ஹசன் பசரி அத்தா போன்றவர்கள் பாலம் கட்டுவதற்கு ரோட்டு போறதுக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் என்று சொல்லி இப்போ நவீன சிந்தனை இன்றைய காலத்திற்கேற்ற சிந்தனை என்று வந்து ஒரு ஆள் பேசுறார் என்ன ஜக்காத்து நீங்க வந்து மக்காசிது ஷரியாவின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு ரோட் போடுறதுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் பாலம் போடுறதுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அதே போல நீங்க பாருங்க முகனியில இமாம் இப்னு குதாமா சொல்றாங்க காசிம் இப்னு இப்ராஹிம் என்கிற அறிஞர் சொல்கிறார் ஒருவர் 9 பெண்களை திருமணம் முடிக்கலாம் ஒரே நேரத்தில் 9 பெண்களை திருமணம் முடித்திருக்கலாம் இப்ப அறிஞர் சொன்னார் என்பதற்காக அதுக்கு நம்ம பெருமானம் கொடுக்க முடியாது அதே போல ஒரு மஜூசி வந்து மீன் பிடித்தால் மஜூசி என்றவாறு நெருப்பு வணங்கி ஒரு நெருப்பு வணங்கி மீன் பிடித்தால் அந்த மீனை சாப்பிடக்கூடாது ஒரு நெருப்பு வணங்கி அதாவது இணை வைக்கக்கூடிய ஒருவன் மீன் பிடித்தால் மீன் சாப்பிடக்கூடாது முகனியில இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இமாம் மாலிக் சொன்னதாகவும் லைஸ் இமாம் லைஸ் சொன்னதாகவும் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் அதே போல
இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரில் அபூபக்கர் இப்னு அப்துல் ரஹ்மான் ஹப்பாப் போன்றவர்கள் சொன்னதாக சொல்றாங்க, ஆம்பளைகளுக்கு தங்கம் ஹராம் இல்லை, ஆண்களுக்கு தங்கம் ஹராம் இல்லைன்னு. அதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரில் இமாம் அபு ஹனீஃபா சொன்னதாக சொல்றாங்க, தொழுகையில பாரசீக மொழியில குர்ஆன் ஓதலாம், பாரசி அரபு தெரிந்தாலும், அரபு தெரியாட்டின்னு கூட சொல்லல, வஇன் அஹ்ஸனல் அரபியா, அரபு தெரிந்தாலும் பாரசீக மொழியில குர்ஆன் ஓதலாம். அதே போல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மஜ்மூன்ற கிதாபில் முஹம்மது பின் இஸ்ஹாக் அல் காசானி, அதே போல தாவூது லாஹிரி போன்றவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், ஒராளும் ஜும்மா தொழலாம், தனி ஒராள் இருக்கிறார் அவரும் ஜும்மா தொழலாம். அதே போல இமாம் இப்னு குதாமா முகனியில சொல்றாங்க, அம்ரு பின் அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, உடம்பு இந்த முயல் சாப்பிட்றது ஹராம் அண்டு. இப்போ நான் இந்த நிறைய கருத்துக்களை, சாதாரண கருத்துக்களை உங்களுக்கு சொன்ன எதுக்காகன்னு கேட்டால், இப்போ நவீன சிந்தனை மக்காசிது ஷரியா இப்படி சொல்லி கொண்டு வந்து, இப்படி அரிதான கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய நிலையன்னு அவன் பார்க்குறோம். இந்த தொடரில் தான் இந்த உலகையாக்குள்ளேயும் வந்து நிற்கிறாங்க. உலகையாவை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, தெளிவான விஷயம் எல்லா கிட்டத்தட்ட இமாம் இப்னு அப்துல் பர், இமாம் குர்துபி, இமாம் ராஃபிஈ, இமாம் நவாவி, இமாம் சன்ஆனி, இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா, இப்படி நிறைய இமாம்கள் என்ன சொல்றாங்க என்றால், உதஹியா கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் மட்டும்தான், இது அல்லாத வேறு எதுவும் கொடுக்க முடியாது. இதிலே எல்லா அறிஞர்களும் ஏகோபித்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி தெளிவாக சொல்லப்படும் குர்ஆன்லேயும் கூட அல்லாஹு தஆலா அல் அன்ஆம் என்பதைத்தான் உலகியா ஹதியை பற்றி பேசுகிற போது சொல்கிறார். அல் அன்ஆம் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகத்தை குறிக்கும். மாட்டில் நிறைய மாட்டில் உள்ள வெரைட்டிஸ் இருக்கு, மாடுகள் நிறைய மாடுகள் இருக்கும், ஆஸ்திரேலியா மாடு இருக்கும், கேப்ப மாடு இருக்கும், ஒவ்வொரு எறும்பு மாடு இருக்கும், இப்படி மாடுகளில் பல வகை எல்லா மாடும் கொடுக்கலாம். அதே போல ஆடுகளை நீங்கள் பார்த்தால் மாய்ஸ் இருக்கு, வான் இருக்கு, இப்படி இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மா இந்த ஆடு கிடைக்காவிட்டால் இந்த ஆட்டை தான் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள், இந்த ஆடு கிடைக்காவிட்டால் கோழி கொடுக்கலாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் சொன்னதில்லை. அப்ப இது ஒரு சாதாரண கருத்து. இந்த சாதாரண கருத்தை ஏன் மக்களுக்கு இப்ப சொல்லணும்? இது அமான இல்மியா. நீங்க ஒரு படிச்ச சொசைட்டியை உருவாக்கிட்டீங்க, சிக்குகை நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உம்மத்தை உருவாக்கி விட்டீர்கள். எனவே அந்த உம்மத்துக்கு நீங்க பாடம் நடத்துறதுக்கு இப்படியும் ஒரு கருத்து இருக்கின்றது சொல்ல வரீங்களா? அல்லது இப்போ இந்த சாதாரண கருத்து சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த முஸ்லிம் தனியார் சட்டம், அதுக்குள்ள கொண்டு வந்து இப்படி வலி பெண் வலியாக இருக்கலாம் என்று இந்த அறிஞர் சொல்றார். ஓ, ஏதோ ஒரு அறிஞர் சொன்னத்தை தேடிக்கு வந்து இந்த ஃபெமினிஸ்டுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இது அவங்களுக்கு வாய்ப்பா போகுது. உண்மையாக சலீம் மர்சூப் அவர்களுடைய அறிக்கை எடுத்து பார்த்தா ஆதாரம் ஒன்றும் இல்லை. சும்மா அவங்க நடைமுறைகள் அந்த நாட்டில் இருக்கு, இந்த நாட்டில் இருக்கு, இதுதான் லொஜிக்கையும் நடைமுறைகளையும் தான் ஆதாரம் காட்டுறாங்க. இப்ப இவங்க ஆதாரம் தேடி கொடுக்குறாங்க. அறிஞர்கள் என்றும் சமூக சீர்திருத்தவாதிகள் என்றும் பேசக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? ஆதாரம் தேடி கொடுக்கிறாங்க. இப்ப இந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர், அந்த அறிஞர்களுடைய கருத்துக்கள் சாதாரண கருத்து. முதல்ல நிச்சயம்ண்ட உண்மையிலேயே அந்த அறிஞர் சொன்னாரா என்பதை ஆய்வு செய்யணும். அறிவிப்பாளர் வரிசை உண்டு, அதுக்கு இருக்கும். அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் இரண்டாவது அவர் சொன்னதுக்கு என்ன நியாயம் என்றதை பார்ப்போம். அறிஞர்கள் சொல்ற எல்லாம் சரி வருமா? அறிஞர் சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பாடானதாக இருந்தால் இஜ்திஹாத் என்று சொல்லுவோம். அதுக்கு அவருக்கு சரியான முடிவு அடைகிறவருக்கு ரெண்டு கூலி, தவறான முடிவு அடைகிறவருக்கு ஒரு கூலி. அப்படி இல்லாமல் சும்மா சாதாரண ஆதாரம் இல்லாத கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள் மன்றத்திலே போட்டு இந்த குழப்பவாதிகளுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பது ஒரு படித்தவருக்குரிய சரியான பண்பாக, மார்க்கத்தை அறிந்தவருக்குரிய சரியான பண்பாக இருக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆடு கொடுக்கலாம், இந்த சாரி மான் கொடுக்கலாம், மர கொடுக்கலாம், கோழி கொடுக்கலாம் என்று சொல்றாக்கள் ரெண்டு செய்தியை கொண்டு வராங்க. இப்ப நியாயப்படுத்துறதுக்கு ஆதாரம் தேடிக்கு வராங்க. அதுல உண்டு என்ன கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த உலகிய காலத்தில் தன்னுடைய அடிமை ஒருவரை அழைத்து அவரிடம் ரெண்டு திரகங்களை கொடுத்து, திரகம்டா வெள்ளிக்காசு, ரெண்டு வெள்ளிக்காசை கொடுத்து சொல்றார்.
இதை கொண்டு போய் நீ இறைச்சி வாங்கிட்டு வா. இந்த ரெண்டு திரவத்தையும் கொண்டு போய் இறைச்சி வாங்கினே. வாங்கிட்டு நீ போகும்போது மண் லக்கியக்க யாராவது உன்னை பார்த்தால் ஹாதிஹி வஹியத்து இப்னு அப்பாஸ் என்று சொல்லு. இதுதான் இப்னு அப்பாஸுடைய உதுஹியா என்று சொல்லு. ரெண்டு இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்களாம். வெயில் என்ன விளங்குது? இறைச்சி வாங்கி உதுஹியா கொடுக்கலாம், ரைட்? இது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்னென்று கேட்டால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்தி, அவங்க சொல்றாங்களாம், மா உபாலி லவ் வஹைத பிதீக்கின், நீ ஒரு சேவலை உதுஹியாவாக கொடுத்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். நீ ஒரு சேவலை, சேவல் கோழியை உதுஹியாவாக கொடுத்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப இதுல என்ன விளங்குது? சேவல் கோழியை உதுஹியாவாக கொடுக்கலாம். இப்போ இதை நியாயப்படுத்த, தந்த கருத்தை நியாயப்படுத்துறது, இதை கொண்டு வந்து இதை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி இப்போ நியாயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இதில் முதல் விஷயம் என்னென்றால், முதல்ல சகோதரர்களே, இந்த ரெண்டு அதர்களும் லைஃபானவை, ரெண்டு அதர்களும் லைஃபானவை, பலவீனமானவை, ஆதாரமாக எடுக்கக்கூடியவை கிடையாது. குறிப்பாக இந்த முதலாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த அதரிலே அபு மாஷர் என்று சொல்லக்கூடிய, நஜீஹ் அஸ் சிந்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். அவரை பொதுவாக எல்லா ஹதீஸ்களை விற்பன்னர்களுமே லைஃபாக்கி இருப்பதாக இமாம் அபு அஹமத் அல் ஹாக்கிம், இமாம் ஹலீலி போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை இமாம் மிஸ்ஸி அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி போன்றவர்கள் இந்த அபு மாஷர் என்பவரை முன்கிருள் ஹதீஸ் என்று சொல்வதாக நம்ம ஔசத் என்ற புத்தகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய செய்தி பலவீனமானதாகும். அதே போல இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்களே, ஒரு சேவலை கொடுத்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் என்று, அதுவும் வாய்ப்பானது என்பதை பல அறிஞர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய இஸ்திஸ்கார் என்கிற நூலிலே இதை குறிப்பிட்டு இது பலவீனமானது என்பதை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் ஷாஃபிஈ, இமாம் தஹாவி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால், சரி, ஒரு வாதத்துக்கு இது சஹி என்று வைத்துக் கொண்டால், எது இப்னு அப்பாஸுடையவும் இப்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாஸ்டர் ஒரு வாதத்துக்கு சரி என்று வைத்தால், அதிலிருந்து என்ன எடுக்கணும் முடிவு? இவர்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, உலுஹியா வாஜிப் இல்லை, உலுஹியா வாஜிப் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவர் உலுஹியா கொடுக்காம இறைச்சி வாங்கி கொடுத்து, இதுதான் இப்னு அப்பாஸ் உலுஹியா வந்து வழங்கிக்கங்க. இவர் சொல்றார், நீங்க சேவல உலுஹியாவை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான். இது இன்னும் ஒரு கோணத்தில் எப்படி புரியணும் என்று கேட்டால், அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களுக்கு நமக்கு சில வழிகாட்டல்களை அந்த அரபிக் ஸ்டைலில் தந்திருப்பாங்க. அரபிக்கு கண்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் தருவாங்க. உதாரணமாக சொல்கிறார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் வலவு கஃப்சி கதா, அதாவது யார் ஒருவர் ஒரு பள்ளி வாசலை கட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். அந்த ஹதீஸில் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் ஒரு பறவை தங்குகிற அளவுக்கு ஒரு பள்ளி வாசலை கட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். பறவை தங்குகிற அளவுக்கு பள்ளி வாசல் கட்டலுமா? அப்ப இந்த இடத்துல என்ன புரிகிறோம்? அதனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை உணர்த்துறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் இங்க நம்ம புரிய வேண்டியது. அதே போல நம்ம பார்க்கலாம், முட்டையை திருடுகிறவனை அல்லாஹ் சபிக்கிறான், அவன் முட்டையை திருடியதுனா அவனுடைய கை வெட்டப்படுகிறது. உலகிற ஹதீஸ், இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். முட்டையை திருடுகிற ஒரு கள்ளனை, திருடனை அல்லாஹ் சபிக்கிறான், அவன் முட்டை திருடியதனால் அவனுடைய கை வெட்டப்படுது. முட்டை திருடினா கை வெட்டப்படுமா?
ஒரு முட்டையை களவெடுத்தால் கைவெட்டப்படுமா? இல்ல. இஜ்மா ஏகோபித்த முறையில் யார்கிட்டையும் அதில் எந்த மாற்று அபிப்பிராயமும் இல்லை. முட்டை களவெடுத்ததுக்காக கைவெட்டுறல. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? திருட்டின் பாரதூரத்தை சொல்ல வருகிறார். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா உபாலி, நீ ஒரு சேவலை உலகியா கொடுத்தால் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்ல வந்தது என்னது? உலகியாவுடைய முக்கியத்துவத்தை சொல்றது. அப்ப நடைமுறையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் என்ன உலகியா கொடுத்தார்கள்? ஆடு மாடு ஒட்டகம் தான் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் மான் இருக்கலையா, மரம் இருக்கலையா, அந்த காலத்தில் கோழி இருக்கலையா, அந்த காலத்தில் புறா இருக்கலையா? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம், சஹாபாக்கள் செஞ்சிருக்கலாம் பிற்பட்ட காலத்திலாவது. அப்ப இங்கே எதை நம்ம புரிகிறோம் என்றால், உலகியா என்று சொன்னால் உலகியாவுக்கு தகுதியான பிராணி ஆடு மாடு ஒட்டகம் அன்னஹாம் தான். மற்ற கருத்து பிழையான கருத்தாகும். அதை கொண்டு போய் இஜ்திஹாத் என்று சொல்லிட்டு இதுக்கு ஒரு கூலி கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் என்றெல்லாம் வாதிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக ஒரு கருத்து சொல்றாங்க அந்த நவீன சிந்தனையாளர்கள் என்னென்னு கேட்டால், உலகியாவுடைய காசு எடுத்து சதக்கா கொடுக்கலாம். உலகியா உதாரணமா ஒரு ஆடு வாங்குறதுக்கு நமக்கு ஒரு 30,000 தேவை. நம்ம என்ன செய்யறது? ஆடு வாங்க தேவையில்லை, உலகியா கொடுத்துரும். இந்த காசு எடுத்து சதக்கா கொடுத்துரு, கொடுத்தா உலகியோட நன்மை நமக்கு கிடைக்கும். அதே போல மாடு உண்டு 75,000, அந்த மாட்டை நம்ம அறுக்க தேவையில்லை, அந்த 75,000 எடுத்து ஒரு வேலைக்கு சதக்கா செய்யறது. இப்படி பேசுறாங்க. என்ன கேட்டா மகாசிது ஷரியா, அதை பேசி வரக்குள்ள மகாசிது ஷரியா எல்லாத்துக்கும் ஒண்ணு மகாசிது ஷரியா மக்களுக்கு உள்ள முழங்குற இல்ல மகாசி சரியானோடனே என்னமோ ஒன்று நினைச்சிட்டு அவங்களும் ஒரு சிலர் சரி கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது தொடர்பாக நம்ம பார்க்குற நேரத்தில் ஃபுக்ஹாக்களில் மிக பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், உலகியாவுக்கு பதிலாக சதக்கா கொடுக்க இல்லாத. இப்போ நம்ம ஏற்கனவே ரமலானில் பார்த்தோம் வந்து என்னது ஜக்காத்துல் ஃபித்ருக்கு பதிலாக காசை கொடுக்கறது, அது மாதிரி உலகியாவுக்கு பதிலாக காசை கொடுக்கறது. அந்த காசை கொடுத்தால் உலகியா கொடுத்த நன்மை கிடைக்குமா என்றால், ஃபுக்ஹாக்கள் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் இமாம்கள் மிக பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்படி காசு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் காசு கொடுக்க முடியும் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஆனால் அதை நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அடிப்படையில் அந்த கருத்தை தேடி பார்த்தால் அது லைஃப். இமாம் மாலிக் அப்படி சொல்லல, இமாம் மாலிக் சொன்னதாக புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இமாம் மாலிக் சொன்னது என்பது பலவீனமானதாகும். எனவே உலகியாவுடைய காசை சதக்காவாக கொடுக்க முடியாது என்பதுதான் சரியான கருத்தாகும். இப்போ எகிப்தில் இருந்த ஒரு முஃப்தி, நம்ம சவுதியை சொன்னா தான் கோவிச்சுக்குவாங்க உடனே. எகிப்தில் இருந்த ஒரு முஃப்தி என்ன சொல்லாருன்னு கேட்டால், முஹம்மது ஹஸ்மின் மஹ்லூஃப் என்று சொல்லக்கூடிய அந்த முஃப்தி, ஆரம்பத்தில் இருந்த ஒரு முஃப்தி சொல்கிறார், இந்த பெருமதியை கொடுப்பதை பொறுத்தவரையில், உலகியாவுடைய அந்த பிராணியின் பெருமதியை கொடுத்து பொறுப்பதை பொறுத்தவரையில், அல்லதி அராஹு அல் அஹ்து பி கவுலில் ஜும்ஹூர் அஜமு ஜவாஸி இஸ்திப்தால் ஸதக்கா பில் உதஹியா, அதாவது உலகியா காசை சதக்காவாக மாற்றப்படாது, உலகியாவை உலகியாவை தான் கொடுக்கணும், பிராணி தான் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் வந்து பிராணி தான் கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரம் பலமானதாகவும், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தி பலவீனமானதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட், இந்த கருத்தை மக்களுக்குள்ள விட்டமாக இருந்தா என்ன நடக்கும் காலப்போக்கில்? உலகியாவே இல்லாம போயிடுச்சு, காலப்போக்கில் உலகியாவே இல்லாமல் போய்விடும் என்பதை இந்த முஃப்தி ஷேக் முஹம்மத் மஹ்லூஃப் அவர்கள் குறிப்பிடுவதை நாம பார்க்கிறோம். எனவே உலகியாக்கு கொடுக்கிறது பிராணி. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அறுக்கிற பிராணியின், நீங்கள் அறுக்கிற பிராணியின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, உங்களுடைய உள்ளங்களில் உள்ள தக்குவாதான் அல்லாஹுவை சென்றடைகிறது. அப்ப அறுக்கணும் எதை? பிராணியைத்தான் அறுக்க வேண்டும். அதுக்கு பதிலாக காசு கொடுக்கிறேன்டா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் காசுக்கு தேவை இருந்துச்சா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்களுடைய காலத்தில் காசுக்கு தேவை இருந்து சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. எனவே இவ்வாறான ஷாத்தான கருத்துக்களை, வைஃபான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து மக்களை குழப்புவது மிகப்பெரிய ஒரு அநியாயமும் வழிகேடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல நம்முடைய சகோதரர்களே உலகியாவோடு தொடர்பான இன்னும் ஒரு செய்தியை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். உலகியா கொடுக்கக்கூடிய காலம் எப்போ உலகியா கொடுப்பது இதை பொறுத்தவரையில் இதில் உண்மையிலே கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியில் இருக்கு. நியாயமான கருத்து வேறுபாடு இஜ்திஹாதுக்கு இடம்பாடான கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெருநாள் அன்றைக்குத்தான் உலகியா கொடுக்கணும்னு சொல்றாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெருநாள் அன்றும் இன்னும் இரண்டு நாட்களும் அதே போன்று அவங்களுக்கு ஈக்குவலான இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க என்றால் பெருநாள் அன்றும் இன்னும் மூன்று நாட்களும் சொல்றாங்க. இந்த மூன்று சாராரும் இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கு காரணம் என்னென்றால் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை புரிந்து கொள்வதிலும் ஹதீஸ்களை சஹிஹாக்குவதிலும் உள்ள பிரச்சனை தான். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஷ்ரீக்குரிய எல்லா நாளும் அறுப்பதற்குரிய நாள் என்று சொன்னாங்க. அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் லைஃபாக்குறாங்க. லைஃபாக்குறவங்க சொன்னாங்க பெருநாள் அன்றைக்குத்தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுஹியா இறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் சேமித்து வைப்பதை தடுத்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் அந்த மூன்று நாட்களுக்குள் உலுஹியா கொடுக்கலாம் என்று. எனவே இதை புரிந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடு. எனவே இந்த மூன்று கருத்துக்களும் இஜ்திஹாதுக்கு இடம்பாடானது. அதிலே ஒருவர் பெருநாள் அன்றுதான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவருக்கும் கூலி இருக்கிறது. பெருநாளைக்கு ரெண்டு நாளைக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் அவருக்கும் கூலி இருக்கிறது. மூன்று நாள் கொடுக்கலாம் என்றால் அவருக்கும் கூலி இருக்கிறது. இந்த மூன்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செய்கிற அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு ஆள் பெருநாள் அண்டையை தான் கொடுக்கணும் என்று நினைச்சு பெருநாள் அண்டையை கொடுத்து முடிச்சார்னா அல்ஹம்துலில்லாஹ் அவர் உதவியாவாயிரம். இரண்டு நாள் என்கிற கருத்தை பெருநாளையும் இன்னும் இரண்டு நாட்கள் என்கிற கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இரண்டு நாட்கள் கொடுத்தாராக இருந்தால் அவருடையதும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் மூன்று என்று சொல்வதை ஏற்றுக்கொண்டால் அவருக்கும் ஏற்படும். ஆனால் யாருமே தொழுகைக்கு முதல் கொடுக்கலாம் என்று சொல்லல. பெருநாள் தொழுகைக்கு முதல் கொடுக்கலாம் என்று சொல்லல. ஏன் சொல்லல? காரணம் அல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க யார் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முதல் அதை கொடுக்கிறாரோ அது சும்மா ஒரு ஆடரத்ததாக அமையும் என்று சொன்னாங்க. அது உலுஹியாவாக அமையாது என்று தெளிவாக சொன்னதனால எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அதில் கிடையாது. பின்னால தான் கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் இதுதான். எனவே இந்த கருத்துக்களை படிக்கக்கூடியவர்கள் நான் கடைசியாக சொன்ன இந்த மசாலாவில் வரக்கூடிய கருத்துக்களை படிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அடுத்தவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீர்கள். மற்றவர்களை நீங்கள் வழிகெடுக்காதீர்கள். ஏனென்றால் இது இஜ்திஹாதுக்கு இடம்பாடானது. இருந்தாலும் மிக சிறந்தது எது? பெருநாள் அன்றைக்கு கொடுக்கிறது மிகவும் சிறந்தது, மிக ஏற்றமானது. அல்லாஹு தஆலா அலம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். பிழையான சிந்தனைகள், பிழையான கருத்துக்கள் இருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.